ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஆர்சி 250 இந்தியாவில் லான்ச் பண்ண மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது ஆர்சி 250 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா எந்த மாதிரி மாடலில் லான்ச் பண்ணுவாங்க, ஐ மீன் நம்ம ஆர்சி 200 அண்ட் ஆர்சி 390 2021 மாடலுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணலாம், மேலே கார்டு தரேன், ரெண்டுத்தோட வீடியோவும் மறக்காமல் பாருங்க. ஸோ நம்ம ஆர்சி 200 டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்க போது, அந்த ஆர்சி 390 2021 டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்க போது, ஸோ இந்த ஆர்சி 250 லான்ச் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆர்சி 250 லான்ச் பண்ணாங்கன்னா அவங்க எந்த டிசைன், ஐ மீன் 200 ஆர்சி 2021 அந்த மாதிரி லான்ச் பண்ணுவாங்களா, இல்லை ஆர்சி 390 2021 அந்த மாதிரி மாடலில் லான்ச் பண்ணுவாங்களான்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பைக்ஸை பற்றி டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க, ஸோ நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பைக்ஸை பற்றி பிடிக்கும், அந்த அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் கமிங் பேக் டு த டாபிக், ஸோ ஆர்சி 250. ஸோ இது 250 சிசி நம்ம கேடிஎம் இன்ஜின் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ டியூக் 250, ஸோ அதோட சேம் இன்ஜின் தான் ஷேர் பண்ணும். ஸோ இது பவர் அண்ட் டார்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, ஸோ 30 BHP அண்ட் 24 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இது ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் இந்த ஆர்சி 250க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும், ஸோ இது அண்டர் பெல் எக்ஸாஸ்ட் கொடுப்பாங்களா இல்லை ஸ்லிப் ஆன் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம கேடிஎம் டியூக் 250லேயே இருக்குது. ஸோ டியூக் 250க்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஸ்லிப் ஆன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேம் நம்ம ஆர்சி 250க்கும் நம்ம ஸ்லிப் ஆனே எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் கமிங் டு த முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ முக்கியமான இம்பார்ட்டண்டான ரெண்டு ஒன்று தான். ஸோ இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன நம்ம சொல்லலாம், ஸோ இதோட டிசைன். ஸோ நம்ம ஆர்சி சீரிஸ் 2021 அவங்க டோட்டலாக டிசைனை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஆர்சி 200ஓட டிசைன் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, அதோட வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் தென் ஆர்சி 390ஓட வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் தென் நம்ம இந்த ஆர்சி 250 எந்த டிசைனில் லான்ச் ஆகும், ஐ மீன் ஆர்சி 200 2021 இல்லை ஆர்சி 390 2021, இந்த ரெண்டு டிசைனில் எந்த டிசைனில் அவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ சேம் நம்ம இதுக்கும் நம்ம ஆன்சர் டியூக் சீரீஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம டியூக் 390 அண்ட் டியூக் 250 பார்க்க ரெண்டுமே இப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது, என்ன ஸ்பீடாமீட்டர் மட்டும் இல்லை அந்த இன்ஜின் சேஞ்ச். அதே நீங்கள் ஆனால் டியூக் 200க்கும் டியூக் 250க்கும் பார்த்தா நிறையா சேஞ்ச் இருக்கும், ஐ மீன் ஹெட்லைட் சேஞ்ச் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவங்க இதில் எந்த டிசைன் நீங்கள் கொடுப்பாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்சி 390 கொடுத்துருக்க அதே டிசைன் தான் நம்ம ஆர்சி 250 2021 அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்குள்ளே இந்த டவுட் இருக்கலாம், ஸோ நம்ம ஆர்சி 390 2021 டிசைனை ஏன் நம்ம ஆர்சி 250க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ சேம் நம்ம டியூக் 390 அதோட சேம் நம்ம எல்இடி ஹெட்லைட் தான் நம்ம டியூக் 250 ஷேர் பண்ணுது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம 250 எல்இடி அவங்க ஹெட்லைட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐ மீன் டியூக் 250லேயே அவங்க எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபடி பார்த்தா அவங்க ஆர்சி 250லேயே அவங்க சேம் நம்ம அந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் அவங்க கொடுத்தாகணும். அதுபடி பார்த்தா நம்ம ஆர்சி 390 2021 அந்த டிசைனில் தான் அவங்க லான்ச் பண்ணி ஆகணும். அப்படி ஆர்சி 250 2021 லான்ச் பண்ணாங்கன்னா நமக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுப்பாங்களாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கும் நம்ம ஆன்சர் நம்ம டியூக் சீரீஸ்லேயே தான் நம்ம வாங்கணும். ஸோ டியூக் 250க்கு நமக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் ஒன்றும் கொடுக்கல. ஸோ நார்மல் எப்பயும் போல் அந்த சேம் ஸ்பீடாமீட்டர் தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அட்வென்ச்சர் 250ல பார்த்தா இப்போ ஒரு புது டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க, அதை தான் இப்போ வரப்போகிற ஃப்யூச்சர் எல்லா பைக்ஸ்க்கும் கொடுப்பாங்கன்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஐ மீன் இந்த பழைய டிஸ்பிளே அவங்க எடுத்துகிட்டு, ஸோ நம்ம அட்வென்ச்சர் 250ல கொடுத்துருக்க மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து நம்ம டியூக் 125 டியூக் 200 அந்த சைடு பார்த்தா நம்ம ஆர்சி 125 ஆர்சி 200 ஆர்சி 250 அந்த தென் நம்ம டியூக் 250க்கும் இந்த மாதிரி டிஸ்பிளே கொடுப்பாங்கன்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த பழைய டியூக்கோட டிசைனை எப்படி தூக்கிட்டு நம்ம டியூக் 390ஓட டிசைனை எல்லா பைக்ஸ்க்கும் ஐ மீன் டியூக் 125 வரைக்கும் கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இதையும் கொண்டு வரலான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம், ஸோ ஆர்சி 250ஓட ப்ரைஸ். ஸோ நம்ம ஆர்சி 200ஓட ப்ரைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸோ 230,000 கிட்டே வருது. அண்ட் தென் ஆர்சி 390ஓட ப்ரைஸ் பார்த்தாலே தெரியும், ஸோ அது ரவுண்டாக 3 லேக் வந்துடுது. ஸோ இதுக்கும் நம்ம சேம் நம்ம ஆன்சர் நம்ம டியூக் சீரீஸ் கிட்டே தான் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டியூக் 250ஓட இது எனக்கு தெரிஞ்ச பிற ஒரு 10-15,000 ருபீஸ் ஹைக் ஆகும், ஐ மீன் இப்போ இருக்க டியூக் 250 2,44,000 இது 2,60,000 கிட்டே நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ ஆர்சி 250 2021 2,60,000 ருபீஸ் ப்ரைஸ் லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எனக்கும் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பைக்ஸை பற்றி எதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா உங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதை டாடா, பை பை.